அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. சங்குப்பூ வச்சு தான் நான் ஒரு சூப்பரான டிப் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டிலேயே வந்து அடுக்கு சங்குப்பூ இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஓர் அடுக்கு சங்குப்பூ கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பெனிஃபிட் வந்து ஒன்று தான். சங்குப்பூ ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ வந்து ஹேருக்கு சொல்ல போகிறேன். சங்குப்பூவை ஹேர் டானிக்காக ரெடி பண்ணி நம்ம முடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால நம்ம தலையில் பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முடியோட வேர்க்கால்கள் ஹேர் ஃபோலிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போனா முடி கொட்டுற பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான முடியாக இருக்கிறதால முடியோட அடர்த்தியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கேல்ஃபை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கும், அதனால் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்காது. எந்த ஒரு பாக்டீரியாவும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இது வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த ஹேர் டானிக் எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹேர் டானிக் ரெடி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். 4-5 சங்குப்பூவை எடுத்து ஒரு கிளாஸில் போட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற கொதிக்கிற தண்ணியை வந்து அந்த பூவில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். பூவில் இருக்க சத்தும் அந்த தண்ணியில் இப்போ ஃபுல்லாக வந்துடும். கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, தண்ணி நல்லா ஆறணும். அந்த பூவில் இருக்க எசன்ஸும் ஃபுல்லாக இறங்கணும். இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஹேர் டானிக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து வாங்கிக்கோங்க, 30 ரூபாய் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை அப்படியே எடுத்து வந்து நம்ம தலையில் ஸ்கேல்ஃபில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறதால நான் எடுத்துக்கிட்டேன். இதை கேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இந்த பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ பூ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கலரே போயிட்டு ஒயிட் கலர்லேயே மாறிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும். ஸோ இது வந்து முடி வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, ஆயில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணணும். இப்படி வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த ஸ்ப்ரேயை வந்து இந்த ஸ்கேல்ஃபில் இந்த இடத்துல படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக முடியை இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணிடணும். இதே மாதிரியே தலை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிய செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேருக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க, நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்மெல் வர்றதோ ஆயிலாக இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 1/2 hour அப்புறம் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து வாரத்துக்கு 1 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.